டாக்டர், ரெண்டு முக்கியமான கேள்விகள் இருக்கு. ஒன்னு என்னன்னா, நம்ம ஆரம்ப நிலையிலேயே சர்க்கரை இருக்கிறத வந்து கண்டறிஞ்சு அதுக்கான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிட்டோம்னா முழுமையா அதை வந்து குணப்படுத்த முடியுமா அப்படின்றது. அண்ட் ஒருவேளை வந்து நம்ம முழுமையா குணமடைஞ்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லா வந்து நம்ம மாத்திரை மருந்துகள் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையை தொடரலாமா? இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு தெரியணும்னா முக்கியமான கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் தான். இந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டு பண்ணும்போது நம்ம வந்து ரெண்டு கண்டுபிடிக்கலாம், மூணு கண்டுபிடிக்கலாம். ஒருத்தன் வந்து அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா இல்லையா, இல்லைன்னா அவங்க நார்மல். ரெண்டாவது ஆரம்ப கால சர்க்கரை நோய், இதை வந்து ஐஜிடி ஐஎஃப்ஜின்னு சொல்லுவோம். ஐஜிடினா வெறும் இது சாப்பிட்டதுக்கப்புறம், ஐஎஃப்ஜினா வெறும் வயிற்றில் இருக்கிறது. மூணாவது டயபெட்டிஸ் ஸோ இது மூணும் தான் உங்களுக்கு ஜிடிடியில் தெரியும். இந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டில் நார்மலாக இருக்கிறது விட்டுடுங்க. அதே மாதிரி டைப் 2 டயபெட்டிஸாக டயபெட்டிஸ் இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்கு தான் கொண்டு வர முடியும், திருப்பி க்யூர் பண்ணுறது கஷ்டம். நடுவில் ஒருத்தங்க இருக்காங்க, இவங்கள தான் ஆரம்ப கால சர்க்கரை நோயின்னு சொல்லுவோம், அதாவது ஐஜிடி ஐஎஃப்ஜின்னு சொல்லுவோம். இது எப்படின்னா, இவங்க ஒரு மதில் மேல் பூனை மாதிரி எந்த பக்கம் வேணாலும் குதிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம முழுமையாக கட்டுப்படுத்த முடியும், குணப்படுத்த முடியும், அதுதான் முக்கியம். இப்போ இந்த ஆரம்ப கால சர்க்கரை நோய்க்கும் சர்க்கரை நோய்க்கும் முக்கியமான வித்தியாசம் என்னன்னு பார்த்தா, நம்ம ஆரம்ப கால சர்க்கரை நோயில் அவங்கள கண்டுபிடிச்சோம்னா க்யூர் பண்ண முடியும். க்யூர் பண்ண முடியும்னா அது முக்கியமாக லைஃப் ஸ்டைல் தான், பேஷண்ட் கையில் தான் இருக்குது, டாக்டர் கையில் ஒன்றுமே இல்லை. ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஆரம்ப கால சர்க்கரை நோயிலிருந்து ஒரு 80 கிலோ இருந்தீங்கன்னா 10% உங்கள் எடையை உங்களால் குறைக்க முடிஞ்சதுனாலே இந்த ஆரம்ப கால சர்க்கரை நோய் உங்களுக்கு இல்லாமல் போகலாம். இல்லாமல் போய் இப்போ நிறைய பேர் வந்து நார்மல் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. சில பேர் வந்து இந்த ஆரம்ப கால சர்க்கரை நோயிலேருந்து டயபெட்டிஸ்க்கும் போயிருக்காங்க, சரியாக பார்த்துக்கலாம். ஸோ முக்கியமாக நம்ம உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, எடை குறைச்சோம்னா ஆரம்ப கால சர்க்கரை நோயில் இருந்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக சுகர்லேருந்து விடுபட்டு நார்மலாக இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் சரியாக பார்த்துக்கலன்னா சில வருஷங்களில் உங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டயபெட்டிஸ் வந்துடுச்சுன்னா அப்புறம் திருப்பி பின்னாடி போக முடியாது. டாக்டர், இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்பே நிறையா டெஸ்ட்டை பற்றி சொன்னீங்க. ஆனால் சமீப காலமாக நாங்கள் நியூஸ்லேயும் சரி, நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ்லேயும் சரி, கேள்விப்படுற வார்த்தை வந்து HbA1c. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இப்போ நான் இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்த டெஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ ஒருத்தங்களுக்கு சர்க்கரை நோய் வந்துடுச்சுன்னா, இல்லை சர்க்கரை நோய் இருக்குது இல்லைன்னு ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறோன்னா, சர்க்கரை நோயால் ஏற்படுற பின்விளைவுகள். இப்போ ஏன் ஒருத்தங்க நம்ம சர்க்கரை நோய் பற்றி முக்கியத்துவம் கொடுக்கணுன்னா, சர்க்கரை நோயை நம்ம நல்லா கட்டுப்படுத்தாமல் சில வருஷங்கள் வச்சுருந்தோம்னா அது உறுப்புகளில் பின்விளைவுகள் கொடுக்கும். இப்போ ஒருத்தங்களுக்கு சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையாங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போ சர்க்கரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரே சீராக இருக்காது, அதை நம்ம வந்து ஒரு பல்ஸ்னு சொல்லுவோம். பல்ஸ்னால் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரம், ஒரு நிமிஷம், 10 நிமிஷத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்பில் சாப்பிட்ட உடனே கூட இருக்கும், கொஞ்சம் சாப்பாடு நம்ம வயிற்றில் குறைய குறைய குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த பல்சை டைல்னு சொல்லுவோம், இப்படி 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 போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு அளவை குறிப்பிட முடியாது. இப்போ வெறும் வயிற்றில் 80 இருந்தால் ஓகே, சாப்பிட்ட உடனே இவ்வளோ இருந்தால் அவங்களுக்கு சுகர் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த பல்சை டைலுக்கு ஒரு வந்து ஆவரேஜ் இருக்குது. இந்த ஆவரேஜ் தான் HbA1c. இந்த HbA1c என்ன பண்ணுன்னா, 90 நாள் உங்களோட 24 மணி நேரம் சர்க்கரை அளவோட ஆவரேஜை குறிக்கும். ஸோ இது வந்து 7%க்குள்ளே இருந்ததுன்னா உங்கள் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த HbA1c ஏன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுகர் மாத்திரைங்களை ஒருத்தங்க போடுறாங்க, 20 நாள் போடுறாங்கன்னு வைங்க, 21 நாள் டாக்டர்கிட்ட வராங்க, அப்போ சர்க்கரை மாத்திரையை அவங்க போடலை, அன்றைக்கின்னு பார்த்தா அவங்க சுகர் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்களோட அதிகமான டோஸ் நம்ம கொடுக்க முடியாது. ஆனால் அவங்களோட HbA1c பார்த்தீங்கன்னா 7 கீழே இருந்ததுன்னா அப்புறம் கேட்போம், நீங்கள் இன்றைக்கி மாத்திரையை போட்டிங்களான்னு, போடலை டாக்டரும் வாங்க. ஸோ அவங்களுக்கு அதிகமான மாத்திரை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இது HbA1c இல்லைன்னா இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் HbA1c ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு. இப்போ உலகளவு ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நீங்கள் 7%ல வச்சுக்கலன்னா கூட உங்களோட HbA1c வந்து இருக்கிற அளவுலேருந்து 1%, சப்போஸே நீங்கள் 10%ல வச்சுருக்கீங்கன்னு வைங்க, அதை 10%லேருந்து 9%க்கு நீங்கள் கொண்டு வந்தால் கூட உங்களோட பின்விளைவுகள் எல்லாம் எவ்வளவோ பர்சன்டேஜ் சதவீதம் குறையுதுன்னு. ஸோ அதனால் நீங்கள் 7க்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்விளைவுகளே வராது. அது வந்து சர்க்கரை நோயால் எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் நீங்கள் வராமல் இருக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ அதிகமாக இருந்தாலும், எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கீழே கீழே கொண்டு வரீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் உடம்புல இருந்த பின்விளைவுகளும் வராமல் நீங்கள் தடுக்கலாம்.
நிச்சயமா டாக்டர். ஸோ எல்லா சர்க்கரை நோயாளிகளும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, இந்த HbA1c-யோட முக்கியத்துவம் பற்றி. அண்ட் டாக்டர், அதே மாதிரி வந்து இப்போ வந்து கோவிட் சிச்சுவேஷனில் நம்ம எல்லாரும் இருக்கோம். ஸோ இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கோவிட் பாதிப்பு எப்படிப்பட்டது அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் இப்போ ஒருவேளை வந்து சர்க்கரை நோயாளி யாருக்காவது வந்து கோவிட் வந்துட்டு போயிருந்ததுன்னா அது என்ன மாதிரியான பின்விளைவுகளை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோய் நம்ம எடுத்துக்கிட்டு எல்லாமே கோவிட் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாம் சொல்கிறது என்ன, சர்க்கரை நோயாளிகள் கவனமாக இருங்க, சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிகமாக பாதிக்கும். இதுக்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறையா வாட்டி கோவிட் வந்தோடனே எல்லாருமே கேட்டிருக்கிற முக்கியமான ஒரு வார்த்தை இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய்க்கு ஏன் அதிகமாக கொரோனா தாக்கம் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எதிர்ப்பு சக்தி தான் காரணம். இப்போ ஒருத்தங்களுக்கு சர்க்கரை நோய் அதிகமாக இருந்ததுன்னா அவங்க உடம்பில் இருக்க எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் சர்க்கரை நோய் நல்லா கட்டுப்பாட்டில் இல்லைன்னா அவங்களுக்கு கொரோனா தாக்கம் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் ஒரு வாரம் முன்னாடி நல்ல ஆராய்ச்சி கட்டுரை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ரிசர்ச் ஆர்டிக்கிள். அதில் என்ன சொன்னவங்களோட இது ஆராய்ச்சியில் வந்திருக்குன்னா, சர்க்கரை நோயாளிகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட HbA1c 9% மேலே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அது ரொம்ப அதிகமான பாதிப்பை கொடுக்கும். அதே மாதிரி HbA1c 9% கீழே இருந்ததுன்னா தாக்கம் வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து ஜாஸ்தி இருக்காது, ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆஸ்பத்திரி போகிறதெல்லாம் கம்மி. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கொரோனாக்கும் டயபெட்டிஸ்க்கும் உள்ள முக்கிய இது வந்து கட்டுப்பாடு. ஸோ நீங்கள் நல்ல கட்டுப்பாட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா தாக்கம் வந்தாலும் மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி சாதாரணமாக சளி காய்ச்சல் இருமலோடு போகலாம். ஆனால் நீங்கள் அதே சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக இருந்ததுன்னா, HbA1c அதிகமாக இருந்ததுன்னா அது தீவிரமாக உங்களை தாக்கும். இதுக்கு முக்கிய காரணம் என்ன, எதிர்ப்பு சக்தி. எவ்வளோக்கோளோ உங்கள் சர்க்கரை அளவு அதிகமாகுதோ அவ்வளோக்கோளோ உங்களோட பாடியில் இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, சர்க்கரை நோய் இருந்தால் பயப்பட வேண்டாம். நீங்கள் HbA1c-யை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு மற்றபடி மாஸ்க் போடுறது, சோஷியல் டிஸ்டன்சிங் இதெல்லாம் பண்ணிங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் HbA1c ஜாஸ்தியாக இருக்கிறவங்க அதை கம்மி பண்ணுறது நல்லது இந்த சமயத்தில். ஓகே டாக்டர். ஸோ மருத்துவத்துறையில் வந்து ஏகப்பட்ட அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ 20th century மருத்துவ உலகின் ஈடு இணையற்ற கண்டுபிடிப்புகளில் ஒன்று அப்படின்னா அது வந்து சர்க்கரை நோய்க்கான இன்சுலின் இன்ஜெக்ஷன் தான். ஏன்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க அதிக காலம் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி தான் வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஆனால் 1921 கனடா டொரண்டோ ஹாஸ்பிட்டலில் 14 சிறுவன் லியோனார்டோ தாம்சன் அப்படின்றவருக்கு வந்து சர்க்கரை நோயால் அவர் பாதிக்கப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தாரு. அவருக்கு வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் வந்து போடப்பட்டிருக்கு. அடுத்த 24 அவருடைய பிளட் சுகர் லெவல் வந்து நார்மலா இருக்கு. இந்த நியூஸ் வந்து உலகம் முழுக்க காட்டு தீ மாதிரி பரவிச்சு. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் அப்படின்றது ஒரு இறைவனின் வரம் மாதிரி வந்து கருதப்படுது.